கோர்ட் அரசாங்கத்துக்கிட்ட சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு. தண்ணியும் உணவு சாப்பாடு மக்களுக்கு கொடுங்க, உங்கள் ட்ரெயினில் ஏறுறாங்க, காசு கொடுத்து ஏறுறாங்க, அவங்களுக்கு அடிப்படையான சேவை தண்ணி சாப்பாடு கொடுத்தாகணும். இந்த விஷயத்த சுப்ரீம் கோர்ட் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட சொல்ல வேண்டிய நிலைமையில் இந்த நாடு இருக்கு. அரசாங்கத்தோட அறிக்கையை வச்சு நான் பேசுகிறேன். இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, 97 லட்சம் பேரை நான் வந்து ட்ரெயின் மூலியமாக அவங்க வேலை செய்கிற இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு போய் சேர்த்து விட்டோம். நிறைய இடத்துல ட்ரெயின்ஸ் வந்து 3 நாள், 4 நாள், 5 நாள், 7 நாள், 9 நாள் வரைக்கும் ட்ரெயின்ஸ் வந்து தன்னோட டைம் எடுத்திருக்கு. மினிமம் 3 நாள். இப்போ இந்த கூத்தை கேளுங்க, 97 லட்சம் பேரை நாங்கள் பயணிகளை நாங்கள் ரயில்வேஸில் ட்ராவல் பண்ண வச்சுருக்கோன்ட்டு அரசாங்கத்தோட அறிக்கை இது. சாப்பாடு எவ்வளோ பேருக்கு கொடுத்தீங்க கேட்டால், 84 லட்சம் மீல்ஸ் அரசாங்கம் சொல்கிறது. இது அவங்க சொல்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 84 லட்சம் மீல்ஸ், தட் இஸ் பேக்கெட், சாப்பாடு பேக்கெட் 84 லட்சம் பேக்கெட் நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போது 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு, ஆவரேஜாக 3 நாள் கூட வைங்க, ஒரு மனுஷனுக்கு 1 பேக்கெட் கொடுத்துருக்கீங்க சோறு. ஏகப்பட்ட விஷுவல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், மக்கி போன சாப்பாடெல்லாம் போட்டு மக்களை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அந்த பையன் அவனோட அம்மாவோட கொடுமை என்ன பார்த்தோம், ஐஸ் பைஸ் விளையாண்டுட்டு இருக்கான், அம்மா இறந்து போச்சு, 16 பேர் செத்து போயிருக்காங்க, 16 பீப்புள், 16 பேர் ஒர்க்கர்ஸ் ஹீட்னாலையும் இந்த உணவு இல்லாதனாலையும் இறந்து போயிருக்காங்க. ட்ரெயின்ஸில் காசு கொடுத்துருக்காங்க, நான் திரும்ப அடித்து சொல்கிறேன், காசு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய போய் இந்த மோடி சர்க்கார் என்ன பேசிச்சுன்னா, கொஞ்ச நாள் பின்னாடி என்ன பேசுனாங்கன்னா, 85% வந்து ரயில்வேயோட ஃபேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்குதுன்ட்டு. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, நேற்று சுப்ரீம் சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் மேலே நாங்கள் போட்டோம், எங்களால் அதை எடுக்க முடியல, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டே பார்த்துட்டோம் விட்டோம். அப்போ எதுக்கு இந்த போய் பேசுனீங்க? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பிஎம் கேர் ஃபண்டில் 9000 இல்லை 10000 இல்லை 12000 கோடி இல்லை 15000 கோடி, எவ்வளோ கோடி இருந்தாலும் இதோட அயோக்கியத்தனம் என்னங்க? ஒன்று அது பிரைவேட் என்ஜிஓ, அது எஃப்சிஆர் எப்படி கிடைச்சது அது யாருக்குமே தெரியாது. ரெண்டாவது, இந்த பிரைவேட் என்ஜிஓ வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டர் தான் ஆடிட் பண்ணுவாரா? ஸோ நம்ம ஆர்டிஐலாம் போட்டு கேட்க முடியாது. பிஎம் கேர் ஃபண்டு ஓட பணத்தை வெண்டிலேட்டர் ஃபால்ஸ் ஒரு டுபாக் ஒரு வெண்டிலேட்டருக்காக அலாட் பண்ணியிருக்காரு, 2000 3000 கோடியோ. அது ஃபெயில் ஆகிடுச்சு அகமதாபாத்தில் ஒரு கம்பெனி. ஸோ பை த குஜு ஃபார் த குஜு ஆஃப் த குஜு கதை ஓடிட்டு இருக்கீங்க. ஆனால் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக ரயில்வே டிக்கெட் ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்கலையே பிரதமர், எடுத்து கொடுக்க கூடாதா? நீங்கள் பிஎம் கேர்ஸில் கோடிக்கணக்கில் வச்சுருக்கீங்க, 1000 கோடி அனௌன்ஸ் பண்ணார் மைக்ரண்ட் லேபிளுக்கு, நான் வச்சிருக்கேன்ட்டு சீதாராமன் அனௌன்ஸ் பண்ண மாதிரி மைக்ரண்ட் லேபிளுக்கு நிறையா பண்ண போகிறோம். ஆமா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களுக்கு கூட்டு போயிடுங்க, தண்ணியும் சாப்பாடு மட்டும் கொடுங்க, அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக நீங்கள் பண்ண வேணாம் அவங்களுக்காக. ஒரு தண்ணியும் சாப்பாடு கொடுக்காத ஒரு அரசாங்கம் இது, அன்இமேஜினபிள் ட்ராஜடி இது, இது பியாண்ட் த லிமிட்ஸ், யாரும் யோசனை பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய ட்ராஜடி போயிட்டு இருக்கு. இதில் பேச வேண்டியது நிறையா இருக்கு. இந்த இவ்வளோ நாளில் என்ன கூத்து பண்ணியிருக்காங்க, சைனாக்காரன் உள்ளே பூந்துட்டான், அதுக்கு அந்த சகப்பு கண்ணெல்லாம் காட்டல, சார் 605 ஸ்கொயர் கிலோமீட்டர் லேக் உள்ளே வந்துட்டாங்க. பாங்யாங் லேக் வந்து ஒரு சின்ன லேக் கிடையாது, எங்கள் மூக்க நேரி மாதிரி, அம்மாப்பட்டு ஏரி மாதிரி, நம்ம ஊர் ஏரி மாதிரிலாம் சின்ன ஏரி இல்லை. 605 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் லேக்கை கான்கர் பண்ணி ஒரு ஹோல் வேலியை சைனீஸ் கான்கர் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. எவ்வளோ பில்டப், எவ்வளோ ஃபீலாக விட்டுட்டுருப்பாங்க இவங்க. எனிவே, இந்தியன் ரயில்வேஸ் மக்களை சாவடிக்கிறதுக்கு நிறுத்தணுன்ட்டு ஒரு வேண்டுதல், அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா அந்த 4 நாள் முன்னாடி வந்த அந்த இமேஜ், அந்த ஒரு பையன் அவங்க தன்னோட அம்மா இறந்து போய் கிடக்கல, அந்த இமேஜ் கூட இந்த அரசாங்கத்தை ஆட்டலை கொஞ்சம் கூட. நேற்று கட்டியாரில் 16 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ட்ரெயினில் தண்ணி இல்லாதனால. நீங்கள் யுவர் ரன்னிங் ஒன்லி 2-10% ஆஃப் யர் கெப்பாசிட்டி. இந்தியன் ரயில்வேஸ் தன்னோட 10% கெப்பாசிட்டி தான் ஓடிட்டுருக்கு. அதில் ஏன் நம்ம மைக்ரண்ட் லேபர் மேலே இவ்வளோ ஆக்ரோஷம், ஏன் லேபர் இவ்வளோ கொடுமையாக பார்க்குது? அங்கே ஜாதி பேஸ் தான் இந்த பெரிய கேள்வி இருக்குது.